ஹாய், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புவியின் படிவளர்ச்சி, அதாவது எவல்யூஷன் ஆஃப் எர்த், க்ரோத் ஆஃப் எர்த்துன்னு சொல்லலாம் தானே. ஏன்னா நம்ம வந்து அதை எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, க்ரோத்னா படகன் வளர்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். எப்படி சொல்கிறது, இப்போ இன்றைக்கி ஒரு குழந்த பிறக்குதுன்னா, நாளைக்கே அப்போ அந்த குழந்த பிறக்கிறப்ப என்ன, ஒரு மேக்ஸிமம் ஒரு 60 சென்டிமீட்டர் அவ்வளோதான் இருக்கும் இல்லையா டோட்டல் லென்த்து. இப்போ நாளைக்கே ஒரு 100 சென்டிமீட்டர் வளர்ந்துருது, நாளானிக்கு ஒரு 150 சென்டிமீட்டர் வளர்ந்து அப்படின்னா, அதை வந்துட்டு இந்த திடீர் வளர்ச்சியை தான் நம்ம வளர்ச்சின்னு சொல்லுவோம், சரியா? ஆனால் ஆக்சுவலி குழந்தை அந்த மாதிரி வளராது இல்லையா. இப்போ திடீர்னு 100 வந்துருச்சு, திடீர்னு 150 வந்துருச்சு அடுத்த நாளே, அப்படி கிடையாது. இல்லை, அதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுது நம்ம வளர்றதுக்கு, அந்த மாதிரி தான் படிப்படியாக வளருது பூமியும். அதனால தான் அதை வந்து படி வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? இந்த பூமியோடைய படி வளர்ச்சியை நம்ம வந்துட்டு ஒரு 3 பிரித்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு பூமி முதல்ல எப்படி இருந்தது, ஓகேவா? அதுக்கப்புறம் அதனுடைய லித்தோஸ்பியர், அதாவது பாறை கோலம், நிலம் எப்படி மாறுச்சு, வாயு கோலம், அதாவது காற்று மண்டலம் எப்படி மாறுச்சு, இந்த ரெண்டை தான் நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம், சரியா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, பூமி ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது, ஓகேவா? அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஹாட் கேஸாக இருந்தது, ஓகேவா? அது வந்து சாலிடே கிடையாது, கேஸு, அண்ட் இட் வாஸ் வெரி ஹாட், ஓகேவா? அப்போ இது வந்துட்டு உயிரினங்கள் வளர்கிறதுக்கு தகுந்த சூழ்நிலையா? இல்லை தானே? பாறை குளமும் சரி, வாயு குளமும் சரி, இரண்டுமே உயிரினங்கள் வாழ ஒரு தகுந்த சூழ்நிலையை வந்துட்டு சூழ்நிலையில் இல்லை, ஓகேவா? அதுக்கப்புறமா தான் வந்துட்டு புவி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. புவி எப்போ உருவாச்சு அப்படின்னா, இந்த டோட்டல் சோலார் சிஸ்டமே ஒரு 4 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவானது தான், ஓகேவா? அப்படின்னா என்ன, ஒரு 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடி, சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த பூமி வந்துட்டு குளிர தொடங்குது. அப்படி குளிர தொடங்கின உடனே, ஓகேவா, உடனடியாக குளிர்ந்துச்சா அப்படின்னா கிடையாது, படிப்படியாக தான் குளிருது, ஓகேவா? அப்படி குளிர குளிர என்ன ஆகும் அப்படின்னா, அடர்த்தி அதிகரிக்குமா? கரெக்டு தானே? அப்போது அடர்த்திகள் அடியிலையும் அடர்த்தி குறைந்த பொருட்கள் மேலேயும் வருமா? எப்படி சொல்கிறது, இப்போ வந்துட்டு எங்களுக்கு பூமி வந்துட்டு ஃபுல்லாக இரும்பாலானதா? கிடையாது. இது முழுசாக ஒரே, இட் இஸ் அ பால் ஆஃப் அயனா? கிடையாது. இட் இஸ் அ பால் ஆஃப் நிக்கலா? கிடையாது. இட் இஸ் அ பால் ஆஃப் கோல்டா? கிடையாது. இங்கே ஏகப்பட்ட கனிமங்கள் வந்து கிடைக்குது, சரியா? அந்த கனிமங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, லேயர் லேயராக இருக்குது. இப்போ நீங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், பூமியோட சென்டரில் குளக்குளன்லாம் கிடையாது. அந்த லாவான்னு சொல்கிறமே எரிமலை குழம்பு, அதெல்லாம் சென்டரில் கிடையாது. சென்டரில் இரும்பு தான் இருக்குது, ஓகேவா? அந்த இரும்பு எப்படி இருக்குன்னா, சாலிடாக இருக்குது ஆக்சுவலி. அதுக்கப்புறமா தான் நமக்கு மேண்டிலெல்லாம் வருது, மேண்டிலு அல்ல அதுக்கு மேலே வர்ற க்ரஸ்ட்டு, அது எல்லாமே, சரியா? ஸோ குளிர குளிர அடர்த்தி அதிகரிக்குது, ஓகேவா? அந்த அடர்த்தி அதிகரிக்க அதிகரிக்க அந்த பல்வேறு பொருண்மைகளும் அடர்த்தியின் அடிப்படையில் மேலிருந்து கீழாக அமைகின்றன, ஓகேவா? அதாவது அடர்த்தி மிக்க பொருட்கள் வந்துட்டு கீழே போகுது, அடர்த்தி குறைந்த பொருட்கள் மேலே வருது, சரியா? இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, பூமியுடைய மேற்பரப்பில் தான் அலுமினியம் கிடைக்கும், கீழே போக போகலாம் அலுமினியம் இருக்காது. அதே மாதிரி பூமியில் கீழே போக போக தான் இரும்பு கிடைக்கும், மேலே வந்துட்டு இரும்பு கிடைக்காது, சரிதானே? இப்போ அது ஏன் தோன்றாங்க, இப்போ நீங்களுக்கு தங்கம் வேணும்னாலும் சரி, வைரம் வேணும்னாலும் சரி, இல்லை இரும்பு வேணும்னாலும் சரி, தோண்டி தான் எடுக்கிறாங்க. மேலே இருக்கிற மண்ணை ஒன்றும் எடுத்து சளிச்செல்லாம் வந்துட்டு இது பண்ணுறது இல்லை. அப்படி பண்ணுறது எல்லாமே வந்துட்டு லைட் எலமெண்ட்ஸ், ஓகேவா? அப்படி தான் இந்த பூமி வந்துட்டு ஒரு யூனிஃபார்மாக இல்லை, ஒரு லேயர்டு ஸ்ட்ரக்சராக இருக்குது, ஓகேவா? இப்படி குளிர்ந்து 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 கடைசியில் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பூமிக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு செட்டுக்கு வந்து ஓடு மாதிரி ஆயிடுச்சு, அதை வந்து நம்ம க்ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மேண்டில், அதுக்கப்புறம் கவசம், அப்படி இல்லைனா கோர், மையப்பகுதி அப்படின்னு நம்ம 3 ரீஜினாக பிரிக்கிற அளவுக்கு பூமி வந்து குளிர்ந்துருச்சு, ஓகேவா? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, மலை இருக்குது, சமவெளி இருக்குது, பள்ளத்தாக்கு இருக்குது,
இந்த மாதிரி நிறைய லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குல்ல. ஓகே, இப்போ இது வந்துட்டு இப்போ பாறை குளத்தோட வளர்ச்சி. ஓகேவா, சரி. இப்போ அடுத்து நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா வாயு குளத்தோட வளர்ச்சியை பார்க்கணும். ஓகேவா, சரி. வாயு கோளம் வந்துட்டு அப்போ உருவானப்பவே இல்லையா அப்படின்னா அப்போவே இருந்தது. அந்த வாயு கோளத்தில் வந்து ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருந்தது, ஏன்னா அது இருந்தாலும் உருவாச்சு. அது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சூரிய புயல் இருக்குது இல்லை, அது அது அடித்த உடனே அந்த வாயுக்கள் எல்லாம் வந்துட்டு தள்ளிட்டு போயிடுச்சு. அதை அந்த சூரிய புயல் இந்த துவக்க நிலை வாயு மண்டலத்தை வந்துட்டு அகற்றிடுச்சு. கரெக்டாக சொல்லணும்னா எலிமினேட் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். இது புவிக்கு மட்டும் நடக்கலை, உட்கோள்கள்னு நம்ம படிக்கிறோம்ல, சூரியனுக்கும் ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற எல்லா கோள்களுக்கும் இந்த ஃபினாமினன் நடந்தது. எல்லா கோள்களுமே தங்களுடைய அட்மாஸ்பியரை இழந்துருச்சு, சரியா. இதுதான் வாயு கோளத்தினுடைய ஃபஸ்ட்டு, அதோடைய வளர்ச்சியினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ பூமி குளிர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அப்படி குளிர குளிர பூமியின் உட்பகுதியில் இருந்து கேஸ் வந்துட்டு வெளியில் வருது, சரியா. சரி, என்னென்ன கேஸ் வெளில வந்துச்சு அப்படின்னா நீராவி, மீத்தேன், நைட்ரஜன், இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்துட்டு வருது. இப்படி வந்து ஒரு புது வாயுமண்டலம் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, இதுதான் வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, நான் என்ன சொன்னேன் அப்போ அதிகமாக நைட்ரஜன், மீத்தேன், அம்மோனியா, வாட்டர் வேப்பர், நீராவி, அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரியான வாயுக்கள் எல்லாம் தான் வந்துட்டு இருந்தது. ஓகேவா, நமக்கு இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னா நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குது. ஆக்சிஜன் நான் சொல்லவே இல்லை, உள்ளே இருந்து ஆக்சிஜன் வந்ததுன்னு நான் சொல்லவே இல்லை, கவனிச்சிங்களா. ஆனால் இப்போ இருக்கிறதுல நைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் அதிகம், கரெக்டு தானே. அப்போ இந்த தேர்ட் ஸ்டேஜ் என்னென்னா, அந்த புவியோடைய வாயுமண்டலத்தை உயிரினங்கள் மாற்றி அமைச்சது, அதுதான் வந்துட்டு தேர்ட் ஸ்டேஜ். ஓகேவா, அது என்ன அப்படின்னா, அதுக்கு முதல்ல நமக்கு வந்து கடல் எப்படி உருவாச்சு, உயிரினங்களெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னு தெரியணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அன்னைக்கு அந்த செகண்ட் ஸ்டேஜில் இருந்த வாயுமண்டலத்தை இன்னைக்கு இருக்கிற ப்ரெசன்ட் ஸ்டேஜ் வாயுமண்டலமாக மாற்றினது யார் அப்படின்னா உயிரினங்கள் தான். ஓகேவா, இப்போ நான் வந்துட்டு அந்த செகண்ட் ஸ்டேஜில் என்ன சொன்னேன், நீராவியெல்லாம் வெளில வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அந்த வெளில வந்த நீராவி குளிர்ந்து மழையாக பொழிய ஆரம்பிச்சுது. அந்த மழைப்பொழிவில் அந்த வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடும் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கார்பன் டை ஆக்சைடும் மழைநீரில் கலந்து கலந்து கரைஞ்சி பெஞ்சுது, சரியா. இப்போ இதனால் என்னாச்சு, குளிர்வு அதிகமாச்சு. ஏற்கனவே பூமி குளிர்ந்துக்கிட்டு இருந்தது, இப்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு தண்ணியில் கலந்து கலந்து பெஞ்சது இன்னும் அந்த குளிர்றதை வந்துட்டு இன்னும் ஈஸி பண்ணுச்சு, இன்னும் அதிகமாகச்சு. அப்போ நிறைய நீராவி வந்தது, நிறைய நீராவி குளிர்ந்தது, நிறைய நீராவி குளிர்ந்து நிறைய மழை பொழிஞ்சுது. இப்படி மழை பொழிய 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 என்னாச்சு, நிலத்தில் இருக்கிற குழியில் எல்லாம் தண்ணி தேங்க ஆரம்பிச்சுது, சரியா. அப்படி தேங்கி தான் கடல் உருவாச்சு. எப்போங்க உருவாச்சு அப்படின்னா, ஒரு 400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது புவி உருவாகி 50 கோடி வருஷத்தில் கடல் வந்துருச்சு, சரியா. இப்போ இன்றைக்கி இருக்கிற கடல் வந்துட்டு 400 கோடி வருஷம் பழசு அதெல்லாம். ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த கடலில் தான் வந்துட்டு உயிரினங்கள் வந்துட்டு உருவாகுது. ஓகேவா, சரிங்க, உயிரினங்கள் எப்படிங்க உருவாச்சு அப்படின்னா, ஒரு வேதிவினையாக தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்துட்டு சொல்கிறாங்க. என்ன வேதிவினை அப்படின்னா, வேதிவினைகள் மூலமாக வந்துட்டு சிக்கலான கரிம மூலக்கூறுகள் உருவாகியிருக்கணும், அதுக்கப்புறம் அந்த மூலக்கூறுகள் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கணும், இப்படி தான் உயிரற்ற பொருட்கள் உயிருள்ள பொருட்களாக பரிணமிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க, சரியா. இப்படி உருவான மூலக்கூறுகள் என்னவாக இருந்தது, தங்களை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுற எபிலிட்டியும் அதுக்கு இருந்துச்சு, சரியா. அந்த இனப்பெருக்க எபிலிட்டி அப்படி இருந்ததுனால உயிரினங்கள் வந்துட்டு அதிகரிச்சுது, கரெக்டாக. சரி, இது எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு 380 வருஷத்துக்கு முன்னாடி, 380 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷனில் ஒரு சைனோ பாக்டீரியாவுடைய படிமம் வந்துட்டு கிடச்சிருக்கு, சரியா. அதை சைனோ பாக்டீரியா ஆர் ப்ளூ ஆல்கேன்னு சொல்லலாம். இன்றைக்கி இருக்கிற ப்ளூ ஆல்கே அல்லது சைனோ பாக்டீரியாவுடைய உடலமைப்பிற்கு ஒத்த ஒரு படிமம் வந்து கிடச்சிருக்கு, சரியா. அப்போது அந்த ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷனோட வயசு தானே இதோட வயசும், அதை வச்சு தான் இதுதான் வந்து நமக்கு கிடச்சிருக்கிற ஃபாசில்லையே ஓல்டஸ்ட் ஃபாசில். ஸோ இதை வச்சு தான் 380 கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே உயிரினங்கள் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஆனால் இதை பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரி தான் அதெல்லாமே, பாக்டீரியா. அதாவது ப்ளூ ஆல்கா ஆர் சைனோ பாக்டீரியா, சரியா. சரிங்க, அப்போ வந்து நம்மலாம் எப்போ உருவானோம் அப்படின்னா,
அதுக்கெலாம் இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஒளிச்சேர்க்கைன்னு சொல்கிறோம்ல, அது எப்போ உருவாச்சு அப்படின்னா, ஒரு 250 கோடி வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற நிகழ்வே வந்துட்டு பரிணமிச்சுது, சரியா? அதுவே எங்கன்னா கடல்ல தான், கடல்ல இருந்த உயிரினங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஒளிச்சேர்க்கை பண்ணுச்சு. அப்படி பண்ணி பண்ணி என்னாச்சு, கடல் முழுக்க ஆக்சிஜன் நம்பிடுச்சு. அது என்ன ஆகும், ஒளிச்சேர்க்கையில் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் தானே வெளில வரும், வந்து வெளில வந்த ஆக்சிஜன் கடல்ல ஃபுல்லாக நம்பி தெவிட்டுற நிலைமைக்கு, சேச்சுரேட்டட் நிலைமைக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கடல்ல இருந்து அட்மாஸ்பியருக்கு அந்த ஆக்சிஜன் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது, சரியா? அப்படிதான் வாயுமண்டலத்தில் ஆக்சிஜன் போய் சேர்ந்தது. நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் தானே அதிகமாக இருக்குது, ஓகேவா? இப்படி தான் வாயு கோளம் வந்து இன்றைய ஒரு இன்னைக்கு எந்த ஒரு இதில் இருக்குதோ அந்த நிலைமைக்கு அது இப்படி தான் வந்துட்டு பரிணமிச்சுது, சரியா? இப்போ தான் எப்படி சொல்கிறது, ஒரு கேஸ், ஒரு ஹாட் கேஸாக இருந்த பூமி இன்னைக்கு குளிர்ந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி மாறி இருக்கு. ஒன்றுமே இல்லாத வாயு கோளம் இன்னைக்கு உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கு. அதாவது பூமியினுடைய நிலமும் சரி, அதோட காத்தும் சரி, உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரியாக பல்வேறு படிகளில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு இதாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடி பூமி உருவாகுது, 400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி கடல் உருவாகுது, அப்புறம் 350 கோடி வருஷத்துக்கு முன்னாடி முதல் உயிரினம் தோன்றுறது, 250 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒளிச்சேர்க்கை தோன்றுறது, ஓகேவா? 200 கோடி வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆக்சிஜன் வந்துட்டு வருது, அது போயிட்டு அட்மாஸ்பியரில் கலக்குது, ஓகேவா? அப்போ ஆக்சிஜன்ஸ்லாம் உருவாகி என்ன எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னா 200 கோடி வருஷம் தான் ஆகுது, ஓகேவா? அவ்வளோதான் இந்த வீடியோ.